யாரு? கோபியோட அம்மாவா? ஆமா சின்னையா, ஈரப்புடவையோட வந்து விபதியை கொடுத்து உங்க நெத்தியில பூசி விட சொன்னாங்க. உங்க உடம்பு குணமாகணும்னு கோயில்ல அங்க பிரதட்சிணம் பண்ணதா கோவிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது நானே கேட்டனுங்க. இப்படியும் சில நல்ல இதயங்கள் இன்னும் இருக்கதான் செய்யுது. கோபி, கையில என்ன பக்கட்டு? ஒண்ணும் இல்ல சார், வீட்டுல வேலை செய்யும்போது நெருப்புல காயப்பட்டுடுச்சு. பொய் சொல்லுதுங்க சின்னையா, உங்க உடம்பு குணமாகணும்னு தம்பியும் மாரியம்மன் கோயில தீச்சட்டி தூக்குச்சுங்க, அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குணமாச்சு. தீச்சட்டியா? கோபி இப்படி வா, கை வந்து போயிருக்குமே, மருந்து போட்டியாப்பா? அம்மா வீட்டுல என்ன தேடுறாங்க சார்? எனக்காக நீ ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற? நீங்க நல்லா இருந்தா தானே நாங்களும் நல்லா இருக்க முடியும், அதுக்காக தான் சார். படுத்திருந்தவன் எந்திரிக்க மாட்டான்னு நினைச்சா 15 நாளைக்குள்ள பயில்வான் மாதிரி எந்திரிச்சிட்டானே. பயில்வானாவது மயில்வானமாவது, அங்க பாருடி ஒரு வாரிசே உருவாகுது. அவன் வேலைக்காரன் சொல்லாத, நான் வியாதியில அவஸ்தப்படும் போது எந்த சொந்தக்காரன் என் பக்கத்துல வந்தான்? இந்த பையனை தான் நான் தத்தெடுத்து வளர்க்க போறேன். என்னடி அசந்து போய் அப்படியே நிக்கிற? அவன் தான் தத்தெடுத்துக்கிட்டானாம. ஒண்ணு செய்ய, உன் பொண்ணு அந்த பொடி பயலு கட்டி வச்சுன்னா ஒசரம் சரியா இருக்கும். விளையாடுங்களா? எங்க அம்மா நிறைய பேருக்கு துணி தச்சுக்கிட்டு இருந்தாங்க, வீட்டுக்காரர் வந்து வாடகை கொடுக்கலன்னு மிஷினை தூக்கிட்டு போயிட்டான் சார். துணியெல்லாம் தச்சு கொடுக்கலன்னா எங்க அம்மாவை எல்லாரும் திட்டுவாங்க சார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? 150 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டு மிஷினை வாங்கிடுவேன். இவ்வளவுதான? வீரசாமி, உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கோ. நீங்களே எடுத்து கொடுத்துடுங்க சார். சும்மா போய் எடுத்துக்க ஃப்ரெண்ட். மாசா மாசம் சம்பளத்துல இத புடிச்சுக்கங்க சார். இந்த உதவியை நான் இப்போ மறக்கவே மாட்டேன் சார். நான் வரேன் சார். வெல் ஃப்ரெண்ட். உங்களை பாக்குறதுக்காக கோபியோட அம்மா வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்திலேயே வரணும். கோபியோட அம்மா நீங்க தானே? நீயா கோபியோட அம்மா? இன்னும் யார கொலை பண்றதுக்காக இங்க வந்திருக்க? கோபி திருடிட்டான், போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உன் பிள்ளையாச்சே, இப்பதான் திருட ஆரம்பிச்சிருக்கான், இனிமே கொலையும் பண்ணுவான். ஓ, அந்த நினைப்புலதான் அவனை பழி வாங்கினீங்களா? 150 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு 25 ரூபாய் திருடிட்டான, அதனாலதான் ரிப்போர்ட் பண்ணீங்களா? அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சு அந்த பச்சை குழந்தையோட எதிர்காலத்தை பாழாக்கிட்டீங்களே. பய மூடுறி, அன்பா இருக்கிறது, ஆசையா பேசுறது, மத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறது, இதெல்லாம் உனக்கு சொந்தமான குணங்கள். என்ன பத்தி இனிமே விமர்சனம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? என் வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கையை நீ எப்படி வேணா அழிச்சுக்கலாம். நான் உனக்கு என்ன துரோகம் செய்த? என் வாழ்க்கை ஏன் இப்படி நரகமாக்கிட்டேன்? உங்க தம்பி கொலை செய்யப்பட்ட உடனே பாசம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா உங்களையே நம்பி கற்ப காணிக்கையா கொடுத்துட்டேன். பரிதாப நிலைய கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு உங்க தம்பியால நான் கொலை செய்யப்பட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்க தம்பிய வெறுத்து ஒதுக்கி இருப்பீங்களா? பெரிய வக்கீல வச்சு அவரை காப்பாத்திருப்பீங்க. ஏன்னா அது உடல் பிறப்பு, நான் உங்க உடல் பசிக்கு பயன்படுத்தப்பட்டவரு. அப்படி நான் நினைச்சிருந்தா இப்ப வேற ஒருத்தியோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருப்பேன். உன்னையும் உன் நினைவுகளையும் மறக்க முடியாம இப்படி தவிச்சிட்டு இருக்க மாட்டேன். நீங்க மட்டும்தான் தவிச்சிட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? உங்க தவிப்ப சொல்லி அழறதுக்கு 4 பேர் உங்களை சுத்தி இருக்காங்க. எல்லா உண்மைகளையும் என் நெஞ்சுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வச்சுக்கிட்டு துடிச்சிட்டு இருக்கேன்னு அத நான் யார்கிட்ட சொல்லி அழறது? அப்படி எத்தனை உண்மைகளை புதைச்சு வச்சிருக்க? என்ன உண்மை அது சொல்லு. ஏதோ
வசப்பட்டு வளர்த்து என்ன மனசுடுங்க, என் கோபியை மட்டும் விடுதலை செய்ய சொல்லிடுங்க ப்ளீஸ். போலீஸ்ல பிள்ளைய பிடிச்சிட்டு போயிட்டான உடனே இப்படி துடிக்கிறீங்க, என் தம்பி என்ன நிரந்தரமா பிரிஞ்சிட்டேனா எப்படி துடிச்சிட்டு இருக்க தெரியுமா? அதுக்காக கோபியை பழி வாங்கிடாதீங்க. நான் ஏன் பழி வாங்குறேன்? விதி அதான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து இப்படி கதற வச்சிருக்க. இந்த வீட்டுல இருந்த கலகலத்தையும் சந்தோஷத்தையும் அடியோட அழிச்சிட்டேன். அண்ணா அண்ணா நீ பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரு என் தம்பி, அவனை நீ கொலை செஞ்சிட்ட. இப்ப நீ அழுற, அழு, நல்லா அழு. சார் சார், அவங்கள ஒண்ணும் திட்டாதீங்க சார், அவங்க ரொம்ப நல்லவங்க சார். வீட்ல எப்பவுமே உங்க படத்தை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க சார். ஓஹோ, இப்படி எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு தான் உன் பிள்ளை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பிச்சியா? இது உன்னோட பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தா சார். அவங்க அம்மா இல்ல சார், எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல சார், நான் ஒரு அண்ணா தான் சார். நோ, நான் நம்ப மாட்டேன், நீ போய் சொல்ற. ஐ டோன்ட் பிலீவ் யூ பிளாக்ஸ். அம்மா உன் பிள்ளைமா பேசி பேசி என்ன கொலை கண்டாக்காதீங்க, போங்க. டாக்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஹலோ, ரகு ஹியர். யாரு? இன்ஸ்பெக்டரா? என் டாலரா? என் டாலர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, போட்டோ இருக்கா? ஐசி, இங்க கூட்டிட்டு வரீங்களா? வெரி குட். குழந்தையில பிடிச்சி பிச்சை எடுக்க வச்சு திருட வச்சு பிழப்பு நடத்துறேன். இவன் அரெஸ்ட் பண்ண போது இந்த டாலர் கிடைச்சது. இது என் டாலர் தான், பட் இவனுக்கு எப்படி இது கிடைச்சது? சொல்றேன் சொல்றேங்க ஐயா. ஏற்காட்டுல அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் ஒரு குழந்தைய கொடுத்து எங்கேயாவது கொண்டு விட சொன்னாங்க. அதுக்கு கூலியாத்தான் அந்த குழந்தை கடத்துல கிடந்த இந்த டாலர் செயினு எனக்கு கொடுத்தாங்க ஐயா. அந்த குழந்தை அப்பன் பேர் தெரியாம ஜெயில பிறந்துச்சான். அதை வளர்த்துக்க வேண்டிய பொறுப்பு அந்த பெத்தவோட தங்கச்சி தலைமையில விழுந்துருச்சான். ஆனா அவன் புருஷன் அதுக்கு ஒத்துக்கல, அவன் தான் இந்த குழந்தைய தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டான். அந்த ஆள் பேரு? அவன் பேரு மோகன். அவன் மனைவி பேரு லட்சுமி. நீ வளர்த்த அந்த குழந்தை எங்க? அந்த பொடிப்பே பிச்சை எடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணிக்கிட்டு தப்பி ஓடிட்டாங்க. இந்த போட்டோல இருக்கானே இவன் தான் அவன். இவன் பேர் கோபி. நல்லா பார்த்து சொல்லு, இந்த பையன் கழுத்துல இந்த டாலர் இருந்துச்சு? அஞ்சாறு வருஷமா இவனை நான் வளர்த்திருக்கேங்க, எனக்கு நல்லா தெரியும். இந்த டாலர் அவன் கழுத்துல தாங்க இருந்தது. இனிமே அவர் முகத்துல கூட நான் முழிக்க மாட்டேன். ஏன்பா? உங்களை எப்படி பிடிச்சு தள்ளிட்டாரு தெரியுமா?